ஆயன் ஒருவன் ஆடு ஒன்றை அன்போடு வளர்த்து வந்தான். அதை ஒவ்வொரு நாளும் மேய்ச்சலுக்காக காட்டுக்கு அழைத்துச் செல்வான். ஒரு நாள் அவ்வாறு அவன் காட்டுக்கு அழைத்துச் சென்றிருந்தபோது ஆடு நின்று கொண்டிருந்த திசையை நோக்கி ஒரு புலி வருவதை பார்த்தான். உடனே அவசரமாக ஓடிச் சென்று ஆட்டை துரத்த எண்ணினான். ஆனால் ஆடுவோ ஆபத்தை அறியாமல் மெல்ல நடந்தது. ஆபத்தை அறிந்த ஆயனோ ஆட்டை அடித்தான். அதுவரை அவன் அந்த ஆட்டை அடித்ததே இல்லை. அடி தாங்க முடியாமல் ஆடு ஓடியது. ஆட்டின் பின்னே ஆயனும் ஓடி இருவரும் தப்பித்தார்கள். இன்று நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் பெரும்பாலான குழந்தைகள் சொல்லக்கூடிய காரியம், என்னுடைய பெற்றோர் என்னை கண்டிக்கின்றார்கள், எனது ஆசிரியர்கள் என்னை கண்டிக்கின்றார்கள், வயதில் மூத்தவர்கள் என்னை எண்ணக்கூடியவர்களும் என்னை கண்டிக்கின்றார்கள், இவர்கள் கண்டிப்பதனால் இவர்களை எனக்கு பிடிப்பதில்லை என்று கூறுகிறோம். ஆனால் கண்டிப்பு என்பது நம்மீதான அக்கறையின் அடிப்படையில் அமைந்ததாகும். அடிக்கிற கைதான் அணைக்கும் என்பார்களே. நமது பெற்றோரும் நமது மூத்தவர்களோ ஆசிரியர்களோ நம்மை கண்டிக்கும் போது அவர்கள் மீது நாம் கோபத்தையோ வன்மத்தையோ உருவாக்கி கொள்ளாமல் அதற்குள் மறைந்திருக்கக்கூடிய நம்மீதான அக்கறையை கண்டுகொண்டு அவர்களோடு அன்போடும் அரவணைப்போடும் பழகவும் பார்க்கவும் இந்த நாளில் உள்ளத்தில் உறுதி ஏற்றுக்கொள்வோம்.